அகில உலகங்களையும் படைத்து பரிபாலனம் செய்யும் பேராற்றல் மிக்க அந்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும், அவனையன்றி அனைத்தும் அவனுடைய படைப்புகளே. மேலும் உங்கள் நாயன் ஒரே நாயன், அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அல் குரான் 2வது அத்தியாயம் 163வது வசனம். என்ன, அல்லாங்கிறது முஸ்லிம் கடவுளாச்சே, இவங்க என்ன அகில உலகங்களுக்கும் இறைவன் சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிச்சீங்கன்னா இந்த காணொலியை முழுமையா பாருங்க. இங்கிலீஷில் இறைவனை லார்ட்னு சொல்லுவோம், இல்லை காட்னு சொல்லுவோம். ஹிந்தியில் இறைவனை பகவான்னு சொல்லுவோம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம உயிரை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகளில் டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்களே, எல்லாமே அந்த ஆண்டவன் மேலே இருக்கிறவன் கையில் தான் இருக்குன்னு. அந்த மேலே இருக்கிற ஒரே ஒரு இறைவனை தாங்க நாங்கள் அரபி மொழியில் அல்லான்னு சொல்கிறோம். அந்த ஒரே ஒரு படைச்சவன் தான் நம்ம எல்லாத்தையுமே இயக்கிட்டிருக்கான ஒருவரத்தரோட உள்ளுணர்வை கேட்டால் தெரியும். ஆனால் அப்படி தெரிஞ்சும் நம்மளுக்குள்ள எவ்வளோ பூசல்கள், எத்தனை பிரிவுகள், எத்தனை கோட்பாடுகள், எத்தனையோ வேற்றுமைகள். ஆனால் இது எல்லாத்தையுமே கலைச்சிட்டு மனித நேயத்தோட நம்ம அனைவரும் ஒற்றுமையாக அந்த சர்வ வல்லமை மிக்க இறைவன் யாருன்னு மரணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய கடமையிலையும் அவசியத்திலும் இருக்கும். இறைவன் கொடுத்த ஆறறிவு வச்சு சிந்திச்சாலே அவனோட வல்லமை நம்மளால உணர முடியும். உதாரணத்துக்கு, இறைவன் சில விஷயங்களை அனைவருக்குமே பொதுவாதான் படைச்சிருக்கான். ஒரே ஒரு பூமியை தான் நம்ம அனைவருக்குமே கொடுத்துருக்கான். ஒரே ஒரு சூரியனையும் சந்திரனையும் தான் நம்ம எல்லாருமே பகிர்ந்துக்கிறோம். பிறப்பும் இறப்பும் ஒன்னே ஒண்ணுதான். இப்படி இருக்கும்போது எப்படி படைச்ச இறைவன் மட்டும் எல்லாத்துக்கும் தனித்தனியாகவும் பல விதங்கள்லயும் இருக்க முடியும்? கண்டிப்பா அறிவுடையவங்க சிந்திச்சு பார்க்கணும். சாதாரணமா நம்ம உருவாக்கின ஒரு பொருளையே எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு புக்கையும் அதை பயன்படுத்தி காமிக்கிறதுக்கு நிபுணரையும் நம்ம நிர்ணயிக்கிறோம். அப்போ ஒண்ணுமே இல்லாத நிலையிலிருந்து நம்மளை படைச்சு அழகான உருவத்தையும் பெற்றோர்களையும் உறவினர்களையும் சுவாசிக்க தூய்மையான காற்றையும் அருந்த நீரையும் அழகான தூய்மையான உணவுகளையும் இந்த உலகத்தில் இருக்கிற அருட்கொடைகளையும் இந்த உலகத்தையும் வசப்படுத்தி கொடுத்த இறைவன் நம்மளை பூமியில தனியா படைச்சிட்டு விட்டுருவானா என்ன? கண்டிப்பா கிடையாது. நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி வழிகாட்டிய வேதங்களையும் அதன்படி வாழ்ந்து காமிக்கிறதுக்காக தூதர்களையும் நம்மளுக்கு அருளியிருக்கான். நம்மளுக்கு முன்னாடி எவ்வளவோ சமுதாயத்தினர்கள் வாழ்ந்துட்டு மரணிச்சிருக்காங்க. ஒரு ஒரு சமுதாயத்தினருக்கும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வேதங்களும் தூதர்களும் அருளப்பட்டது. அந்த மாதிரி நம்மளுக்கு அனுப்பப்பட்ட இறுதி வேதம் தான் அல் குர்ஆன். நம்மளுக்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இறைவன் எல்லா வேதங்களையுமே நம்மளுக்கு கட்டளையிட்ட விஷயம் அவனை தவிர யாரையுமே வணங்கக்கூடாதுங்கிறது தான். ஆனால் மனிதர்களில் சில பேர் அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரியும் இன்னும் எங்களுடைய முன்னோர்கள் இப்படி தான் வணங்கினாங்கன்னு சொல்லி மனித இனங்களையும் விலங்கினங்களையும் கற்களையும் மரங்களையும் கோள்களையும் இன்னும் உயிர் உள்ளதையும் உயிர் இல்லாததையும் இறைவன் வணங்குறாங்க. கேட்டால் இவங்க எல்லாமே எங்கள் இறைவன் கிட்ட சிபாரிசு செய்யணும் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இவங்க மூலியமாக எங்கள் இறைவனை நாங்கள் அடையிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசி வர உண்மையான இறைவனை வணங்காமலேயே மரணிச்சிடுறாங்க. இறைவன் கேக்குறான், தங்களுக்கு யாதொரு நன்மையோ தீமையோ செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குகிறார்கள். இன்னும் அவர்கள் இவை எங்களுக்கு அல்லாஹ்விடம் மன்றாட்டம் செய்பவை என்றும் கூறுகிறார்கள். அதற்கு நீர், வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாதவை நீங்கள் அவனுக்கு அறிவிக்கின்றீர்களா? அவன் மிகவும் பரிசுத்தமானவன். அவர்கள் இணை வைப்பவற்றை விட மிகவும் உயர்ந்தவன் என்று கூறும். அல் குரான் 10வது அத்தியாயம் 18வது வசனம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அரசாங்கம் அச்சடிக்கிற மாதிரியே நம்ம ரூபா நோட்டு அச்சடிச்சாலும் அதை போலி நோட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் நம்மள தேச விரோதின்னு சொல்லி அதுக்கான தண்டனையும் தராங்க. சாதாரணமா இப்படி மாறிட்டே இருக்கக்கூடிய ரூபா நோட்டுக்கே இவ்வளவு பெரிய தண்டனைனா, அண்ட சராசரத்தையும் படைச்சு அதுக்கு உணவளிச்சிட்டு இருக்கிற இறைவனை விட்டுட்டு அவனோட படைப்பினங்களை போய் இறைவன் சொன்னா அவன் நம்மளை ஏத்துப்பானா?